हेलो फ्रेंड्स, वेलकम टू वीएम लिटरेसी चैनल। इनके नंबर चैनल ला 8th स्टैंडर्ड मैथ्स फुल बुक एडिशन एक्सरसाइज 2.2 ला क्वेश्चन नंबर 4 பார்க்கலாம். फाइंड द एरिया ऑफ कंबाइंड फिगर गिवन फॉर्मड बाय जॉइनिंग ए सेमी सर्कल ऑफ डायमीटर 6 सेंटीमीटर विद द ट्रायंगल ऑफ बेस 6 सेंटीमीटर एंड हाइट 9 सेंटीमीटर। ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு கம்பைன்டு ஷேப், சரியா? இந்த கம்பைன்டு ஷேப் பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ட்ரையாங்கிளோட ஒரு செமி சர்க்கிள் ஜாயின் ஆன மாதிரி இருக்குது, சரியா? அதை இங்கே கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது ஜாயினிங் செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர். இந்த செமி சர்க்கிளுடைய டயாமீட்டர் 6 சென்டிமீட்டருமே வித் எ ட்ரையாங்கிள் பேஸ் 6 சென்டிமீட்டர். இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ் 6 சென்டிமீட்டரோட அட்டாச் ஆன மாதிரி இருக்குது, சரியா? அண்ட் அந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா, இந்த டோட்டல் டயக்ராமுடைய ஏரியா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செமி சர்க்கிளுடைய ஏரியா அண்ட் தென் இந்த ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை ஃபைண்ட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு இந்த டோட்டல் கம்பைன்டு டயக்ராமுடைய ஏரியா கிடச்சிடும், இல்லையா? ஸோ அதுக்கு நமக்கு செமி சர்க்கிளுடைய ஏரியாக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், தென் ட்ரையாங்கிளுடைய ஏரியாக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுக்கும் கொடுத்துருக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணோம்னா இந்த டோட்டல் ஏரியா ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கிடைச்சிடும், சரியா? ஸோ சம் பார்க்கலாம். ஸோ ஏரியா ஆஃப் கம்பைன்டு ஷேப்க்கு நாம் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கணும் இங்கே, ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ இது ரெண்டுக்குமான ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கலாமா? ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள், ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர், இல்லையா? செமி சர்க்கிள் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாதி சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம். ஸோ பாதி அப்படிங்கும் போது இந்த டோட்டல் ஏரியாவில் பாதி, இல்லையா? ஸோ 1/2 பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கு 1/2 இன்டூ பேஸ் இன்டூ ஹைட் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இங்கே ஆருடைய வேல்யூ இதுலேருந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம், இந்த ரெண்டு ஜாயினிங் ஸ்பேஸ்லேருந்து தான் ஃபைண்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்பேஸ் வந்து ட்ரையாங்கிளுடைய பேஸாகவும் இருக்குது, தென் இந்த செமி சர்க்கிளுடைய டயாமீட்டராகவும் இருக்குது. பட் க்வெஸ்சனில் இங்கே நம்ம டயாமீட்டர் கொடுத்துருக்கு, பட் இங்கே ரேடியஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம், இல்லையா? சர்க்கிளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மெஷர்மெண்ட் டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கு. பட் நாம் ஃபைண்ட் பண்ண வேண்டியது ரேடியஸ். ஸோ டி டிவைடட் பை 2, இல்லையா? டயாமீட்டர் வந்து ட்வைஸ் ஆர் அப்படின்னு அர்த்தம், அதாவது இரு மடங்கு ஆர். ஸோ அதால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரேடியஸோட மெஷர்மெண்ட் கிடைக்கும். ஸோ 6 டிவைடட் பை 2, நமக்கு ஆன்சர் என்ன? 3 சென்டிமீட்டர். ஸோ இங்கே ஆருடைய வேல்யூ நம்ம 3 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இதில் இன் சர்க்கிள், அதாவது இன் செமி சர்க்கிள், ஓகேவா? செமி சர்க்கிள் தான் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே இன் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிள் என்னென்ன மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பி பேஸோடைய வேல்யூ என்ன இங்கே? 6 சென்டிமீட்டர். ஹைட்டோடைய வேல்யூ இங்கே என்ன? 9 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ பையோடைய வேல்யூ க்வெஸ்சனில் என்ன அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க? 3.14 இன்டூ ஆரோடைய வேல்யூ நம்ம என்னென்னு ஃபைன் பண்ணியிருக்கோம் இங்கே? 3. ஸோ ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கும்போது ட்வைஸ் மல்டிபிகேஷன், இல்லையா? ஸோ 3 இன்டூ 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ இது ஒரு ஏரியா. ப்ளஸ் 1/2 இன்டூ பியோடைய வேல்யூ இங்கே என்ன? 6. ஹெச்ஓடைய வேல்யூ இங்கே என்ன? 9. தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே எதுவுமே க்ராஸ் பண்ண முடியாது இல்லையா 2 டேபிளால். ஸோ வேல்யூஸை வந்து மல்டிப்ளை தான் பண்ண போகிறோம். இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணோம்னா 3.14 இன்டூ 3 3 ஜா 9 டிவைடட் பை 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? ப்ளஸ் இங்கே வந்து நம்ம க்ராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 டேபிளில் 1 டைம், 6 வந்து 3 டைம் டிவைட் ஆகும். ஸோ ரிமைனிங் 3 இன்டூ 9 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ ரெண்டு பேர் ஆஃப் வேல்யூஸ் இருக்கா? ஸோ தனித்தனியாக சால்வ் பண்ணலாமா? 3.14 9 மல்டிப்ளை பண்ணலாம். 9 4 ஜா 36, ரிமைனிங் 3. 1 9 ஜா 9 9 + 3 = 12, ரிமைனிங் 1. 9 3 ஜா 27 + 1 = 28 அப்படின்னு சொல்லி வரும். டிவைடட் பை 2. இங்கே ரெண்டு டெசிமல் பிளேஸ் இருக்கிறதுனால
रेंड डेसिमल प्लेस तल्ली पॉइंट पनिक्रो प्लस नाइन थ्री जा 27 அப்படினு சொல்லி வரும் சோ இங்க 2 டேபிளால இந்த வேல்யூவை டிவைட் பண்ணும்போது 2 டேபிள்ல 1 டைம் இங்க 2 டேபிள்ல 1 டைம் 8 வந்து 4 டைம் இந்த டெசிமல் பாயிண்ட் அப்படியே வரும் 1 2 ஸா 2 3 2 ஸா 6 அப்படினு சொல்லி கிடைக்கும் சோ ரிமைனிங் வேல்யூஸ் நாம என்ன பண்ணப் போறோம் ஆட் பண்ணப் போறோம் 14.13 plus 27 சோ இத ரெண்டையும் ஆட் பண்ணலாம் 14.13 यूं 27 यूं ऐड पन्ना ना इंगे डेसिमल प्लेस कड़े आदे सो जीरो जॉइन पनी करो ऐड पन्ना 31.11 को वन रिमेइंग वन टू थ्री फोर 41.13 அப்படினு சொல்லி கிடைக்கும் இல்லையா சோ 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சோ இங்க நாம ஃபைண்ட் பண்ணிருக்க 41.13 அப்படிங்கறதா இந்த செமி சர்க்கிளையும் ட்ரையாங்கிளையும் கம்பைன் பண்ண இந்த ஓவரால் டயக்ராம் உடைய ஏரியா ஓகேவா இந்த எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க விஎம் லிட்ரஸி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்